பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக திருவாணிக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வர திருக்கோவிலில் பங்குனி தேரோட்டம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமானதும் சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவிலுமான திருச்சி திருவாணிக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி தேரோட்டம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி மண்டல பிரம்மோற்சவ திருவிழாவான பங்குனி திருவிழாவானது பெரிய கொடியேற்றத்துடன் கடந்த மார்ச் 17 தேதி துவங்கியது. அதன் பின்னர் கடந்த ஏப்ரல் 3 தேதி 8 திக்கும் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து தினசரி ஜம்புகேஸ்வர சுவாமி அம்பாளுடன் ரிஷப வாகனம், காமதேனு வாகனம், சூரிய சந்திர பிரமை வாகனம் என பல்வேறு வாகனங்களில் வீதி உலா கண்டருள் வைபவம் நடைபெற்று வந்தது. 6 திருநாளான இன்று விழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட 2 பிரம்மாண்டமான திருத்தேரில் ஜம்புகேஸ்வர சுவாமியும் அம்பாளும் ஒரு தேரிலும் அகிலாண்டேஸ்வரி தாயார் ஒரு தேரிலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் தென்னாட்டுடைய சிவனை போற்றி ஓம் நமச்சிவாயா என பக்தி கோஷமிட்டவாறு சிவனடியார்கள் முன் செல்ல திருத்தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். முதலாவதாக சுவாமியும் அம்பாளும் அருள் பாலித்த தேரை பக்தர்கள் இழுத்து வந்து தென்மேற்கு மூலையில் வந்து நிறுத்தினர். அதனைத் தொடர்ந்து அகிலாண்டேஸ்வரி தாயாரின் தேர் வடம் பிடித்து இழுத்து செல்லப்பட்டது. தேரானது 4 வீதிகளிலும் வலம் வந்து பின்னர் 2 தேரும் ஒரு நேரத்தில் நிலைய வந்தடையும். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 100 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறையினர் மேற்கொண்டிருந்தனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார்.